Hello friends, welcome to my channel. Neki nonveg virundhu da paakaporo. Veetukku guest vandirundanga avangalukaga ready panna nonveg da idu. Ellame video eduthona avangal taiyathukku saapadu kudukka mudiyadengiradhukaga chicken leg piece fry mattum na video eduthiruken. Meen kulambu recipe vandu yerkanave nanu enoda channel la potiruken. Description la link tharen paathukonga. இப்ப எல்லாமே நம்ம ரெடி பண்ணி முடிச்ச உடனே பசங்கள்லாம் வந்து சுத்தி நாலு பக்கமும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்ப வந்து நான் இந்த ரெசிபி மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் பீஸை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து நான் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் மசாலில். அது எப்படி பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஒரு எட்டு லெக் பீஸ் எடுத்திருந்தோம். நடுவில் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கினோம்னு சொன்னால் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டோம். இது வாஷ் பண்ண லெக் பீஸ் தான் இது. அதில் வந்து இந்த மசால் பொடி எல்லாம் நம்ம சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு, ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை கப் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த லெக் பீஸில் சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும். நான் வந்து 9 மணிக்கே ஊற வச்சிட்டேன். 1 மணிக்கு தான் ஃப்ரை பண்ணேன். அதுதான் நல்லா இருந்தது. உப்பு மிளகாத்தூள் மிளகு சீரக பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் தயிர் அரிசி மாவு இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த தயிரே வந்து சரியாக போகும். கடைசியில் வேணும்னா லெமன் ஜூஸ் வேணால் பிழிஞ்சிக்கலாம். அந்த கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாம் வந்து நல்லா மசால் தடைய விட்டுட்டோன்னா நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும். உள்ளேலாம் மசால் இறங்கி இருக்கும். நான் காலையில் 9 மணிக்கு தடைய வச்சுட்டேன். 1 மணிக்கு தான் ஃப்ரை பண்ணேன். அதனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மசாலெலாம் உள்ளே இறங்கி இப்போ நல்லா சூடான எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் எல்லா பீஸையும் போட்டால். அப்படியே எண்ணெயை வந்து சூடான எண்ணெயை மேலே ஊற்றினா அந்த மசால் வந்து பிரியாமல் இருக்கும், எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கிறோம். நல்லா எல்லா பக்கமும் வந்து திருப்பி விட்டு நல்லா சுற்றி வறுத்தோன்னா கோல்டன் கலருக்கு வரணும். நல்லா மசாலாலாம் வந்து இந்த ராஸ்மல்லாம் போய் நல்லா கலராக வந்துடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ இந்த பீஸை எடுத்துடுறோம். அடுத்து வந்து திரும்ப 4 பீஸும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம அந்த மசாலா ஊறுறதுல தான் இருக்குது. லாஸ்ட்டில் நமக்கு தேவைன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம். தயிர் ஊற்றுனதே புளிப்பாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் லெமன் பிழிச்சிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து வாழை இலையில் பரிமாறினோம். அப்பளம் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் வெங்காயம், சிக்கன் லெக் பீஸு, மீன் ரோஸ்ட்டு, ஊறுகாய், காளான் பிரியாணி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மீன் குழம்பு, அப்புறம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்காக கொஞ்சம் சாம்பாரும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தோம். ஜிகர்தண்டா ரெசிபி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஜிகர்தண்டா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தர்றேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டுக்கான ஃபுல் நான்வெஜ் மீல் ரெடி பண்ணி அவங்கள அசத்தியாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.